திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு கேலி கூத்தானது. கருணாநிதியின் குடும்ப சொத்தாக திமுக மாறி நீண்ட காலமாகிவிட்டது. தனக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கு வர தனது மகனுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக துணைத் தலைவர் பதவி வழங்க தயாராகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நடிகர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறாதது ஏன்? பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மயிலாடுதுறையில் பேட்டி. மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு கேலி கூத்தான ஒன்று. தமிழக அரசு சார்பில் டாஸ்மாக் விற்பனைகள் முதலிடம் பிடிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு பரிசுகள் வழங்கப்படும் நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவை அழைப்பது மக்களை ஏமாற்றும் செயல். திமுக கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் நாடகம் என்று தெரிவித்தார். துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளதாக உள்ள பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கருப்பு முருகானந்தம், திமுக என்பது கருணாநிதியின் குடும்ப சொத்து. 90 வயதாகி நாற்காலியில் வந்தபோதும் கருணாநிதி முதல்வர் பதவியை தனது மகன் மு.க. ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கட்சியில் நிறைய சீனியர்கள் உள்ள நிலையில் தனக்கு பின் தங்கள் மகன் உதயநிதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக தனது காலத்திலேயே தனது மகனை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க நினைக்கிறார். இதில் சொல்வதற்கு எதுவுமில்லை என்று தெரிவித்தார். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை. அவர் அரசியல் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது என்பது போக போக தெரியும் என்று தெரிவித்தார். மது ஒழிப்பு மாநாடு ஒரு கேலி கூத்தா தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் எந்த மாவட்டத்தில் மது அதிகமாக விற்கிறாங்களோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கௌரவப்படுத்துகிறாங்க. எந்த டாஸ்மார்க்கில் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவப்படுத்துகிறாங்க. அப்போ எங்கே அரசாங்கம் எப்படி மது அதிகமாக விற்கலாம், எப்படி மக்கள் அதிகமாக குடிக்க வைக்கலாம், அதுலேருந்து எப்படி அரசாங்கத்துக்கு தனக்கு வருமானத்தை தேடலாம் அப்படின்னு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது அவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு மேடையில் ஒரு மது ஒழிப்பு மாநாடு என்பது கண்டிப்பாக இது கேலிக்கூத்தான ஒன்று. கடந்த ஒரு வார காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களை ஏமாற்றி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்கள் மதுவிலக்கிற்காக போராடுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து உடனடியாக சென்று சரணடைந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதோ, நியாயத்தின் பக்கம் நிற்பதோ, அல்லது சமூக நீதிக்காக போராடுவதோ வேங்கவே இல்லை. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து 1.5 வருடங்களுக்கு மேலே ஆகிப்போச்சு. குற்றவாளிகளை அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியலை, காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலை. இதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டால் அதுக்கு காலம் எடுத்துக்கலாம், நேரம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த தலைவர். அப்போ இவர்களுக்கு ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருப்பது மட்டும்தான் நோக்கமோ தவிர, இப்போ பங்கு கேட்டு கொண்டிருக்கின்றார்கள், அதற்கான முயற்சியாகவும் கூட இது இருக்கலாம். ஆனால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கலைஞருடைய குடும்பத்தினுடைய சொத்து. ஏன்னா கலைஞர் அந்த சொத்தை ஆண்டு அனுபவித்து அவர் 90 வயது வரைக்கும், தள்ளாத வயதிலும் தள்ளுவண்டியில் போகிற வரைக்கும் அவருடைய பதவியை விட்டு அவர் இறங்கலை. தன்னுடைய மகனுக்கு கூட கொடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தயாராக இல்லை. அதற்கு பிறகு இப்போ அவருடைய பையன் வந்து முதலமைச்சராக இருக்கார். அவர் அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் தான் இருக்கிற காலத்திலே தன்னுடைய பையனை செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார். தன்னுடைய பையனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு யாராவது ஆட்சியில் பங்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது, நான் முதலமைச்சர் ஆகணும்னு கோரிக்கை வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியில் 30-40 ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு சந்தேகம், தன்னுடைய மகனுக்கு பதவி கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகத்தினால தன்னுடைய மகனை தான் இருக்கும்போதே பார்த்து முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. இது அவருடைய குடும்ப சொத்து மாதிரி, இதில் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. அவருடைய அரசியல் எப்படி இருக்குங்கிறது போக போக தான் தெரியும். முதலாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், தற்பொழுது வந்திருக்கக்கூடியது அவர் பல்வேறு மதங்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல, ஓணம்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது ஒன்றை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய அரசியல் எப்படி இருக்குது, அவருடைய கொள்கைகள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அவர் திராவிட அரசியலை நோக்கி போகிறாரா அல்லது தேசிய அரசியலா அல்லது தெய்வீக அரசியலா எதை நோக்கி போகிறாருங்கிறத நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும்.